கமல் சார் போன் பண்ணாரு. போன் பண்ணி சார் 12 இயர்ஸ் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு எனக்கு புரியல முதல்ல. சார் தசாவதாரம் வந்து 12 இயர்ஸ் ஆயிடுச்சார் சார் எனக்கு சொல்றாங்க. அந்த ஸ்கிரீன் பிளே பார்த்துட்டு நான் வந்து லெட்டர் மாதிரி எழுதினேன் அவருக்கு. அந்த லெட்டர் எழுதும்போது கிரேசி மோகன் இருந்தாரு, போச்சு கோவம் வரப்போதா இருக்கு அப்படின்னு அவரு சொல்லிட்டாரு. வேண்டாம் விட்டுருக்கலாரு சார், உண்மையாவே அவருக்கு கோவம் வந்து அவருக்கு ரிட்டர்ன் லெட்டர் கொஞ்சம் ஹார்ஷாவே எழுதினாரு. லெட்டர்ல கிளியர் ஆயிருந்த இந்த சிச்சுவேஷன்ல இங்க வர்ற இந்த போர்ஷன் வந்து எனக்கு வந்து எனக்கு அவ்வளவு கன்வின்சிங்கா இல்ல, இது வந்து எனக்கு புரியல இந்த மாதிரி. முதன்மையா சயின்ஸ் சொல்லணும்னு அவர் நினைச்சாரு, முதன்மையா கடவுள் நான் சொல்லணும்னு நான் நினைச்சேன். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இயக்குனர் நம்ம கூட இருக்காரு. இவருடைய பேரை சொன்னாலே போதும் வீட்டுல இருக்கிற கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிருவாங்க. பல சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள் கொடுத்தவர் ரஜினி கமல் சாருக்கெல்லாம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் படங்கள் கொடுத்த கே எஸ் ரவிக்குமார் சார் தான் இப்ப நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? லாக்டவுன் எப்படி சார் போயிட்டு இருக்கு? ரொம்ப போர் அடிக்குது, எந்த வேலையும் பார்க்க முடியல. டெய்லி யாருக்காவது யாருக்காவது கஷ்டம், அந்த இந்த மாதிரியா இருக்கு, இந்த பிரச்சனை அப்படிங்கிற கால்ஸ் தான் ஜாஸ்தி. வேலையும் வந்து செய்ய முடியல, ஒர்க் இருக்கு ஆனா செய்ய முடியல. நாலு போன் வந்துச்சுன்னா அதுல மூணு போனு இதுல கஷ்டம், எங்க கஷ்டம், அங்க கஷ்டம், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த மாதிரிதான் வருது. ரொம்ப அதாவது நம்ம ஒரு லெவல்ல இருக்கோம், கஷ்டங்கள் வந்து நமக்கு இருந்தாலும் அது வந்து தாங்கிக்க கொள்ள கூடிய கஷ்டம் தான். பட் நிறைய பேருக்கு வந்து தாங்கிக்க முடியாத கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து. பட் நான் வந்து பாக்குறது இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களை மட்டும்தான் என்ன அப்ரோச் பண்ணுவாங்க, பிளஸ் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம். பட் பொது மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த லாக்டவுன்னால. பட் லாக்டவுன்னால வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க, கொரோனானால வியாதி வந்து கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு சார்? அதே பதில் தான் சொல்லணும், ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. இதுல வந்து எக்ஸ்ட்ரா சந்தோஷம் என்னன்னா, நானே எதிர்பார்க்காம ஒரு இன்சிடென்ட் நடந்தது. தட் இஸ் கமல் சார் போன் பண்ணாரு. போன் பண்ணி சார் 12 இயர்ஸ் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு எனக்கு புரியல முதல்ல. சார் தசாவதாரம் வந்து 12 இயர்ஸ் ஆயிடுச்சார் சார் எனக்கு சொல்றாங்க, அதனாலதான் முதல்ல உங்களுக்கு தேங்க் பண்ணோன்ட்டு போன் பண்றேன்ட்டு கமல் சார் போன் பண்ணாரு. போன் பண்ணி கிட்டத்தட்ட நாங்க ஒரு ஹாஃப் அன் அவர் பேசிட்டு இருந்தோம், என்ன ஒவ்வொரு சீன்ல எந்த பிரச்சனைகள் வந்தது, எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்தது, ப்ராப்ளத்தெல்லாம் எப்படி எல்லாம் இது பண்ணோம், அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல, எனக்கு அவரு தேங்க்ஸ் சொல்ல, அப்புறம் எல்லாரையும் நினைச்சுக்கிட்டோம். முதல்ல டிஸ்கஷன்ல இருந்து சுஜாதா, கிரேசி மோகன் இவங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து இந்த கேமராமேன், முதல்ல ஃபிக்ஸ் பண்ண கேமராமேன்ல இருந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் நாங்க பகிர்ந்துகிட்டோம். அது ஒரு எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நான் கமல் சாரே கூப்பிட்டு ஹாஃப் அன் அவர் பேசினாரு தசாவதாரம் 12 இயர்ஸ். அப்கோர்ஸ் எனக்கு நாட்டு அம்மை 28 இயர்ஸ் ஆச்சு, இது பழையப்பா 20 இயர்ஸ் ஆச்சு, முத்து 23 இயர்ஸ் ஆச்சு, அபிஷன்டிகே ஆச்சு, இப்படி இப்படி ஒன்னொன்னா வந்துட்டே இருக்கு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கவுண்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த சக்சஸினுடைய இதெல்லாம் வந்து அப்ப சந்தோஷப்படுறதுக்கு டைம் இல்லை, ஏன்னா அடுத்த படம் ஷூட்டிங்ல இருந்தோம், இல்ல அடுத்த படம் வேலையில ஏதாவது வேலையில இருந்திருக்கோம். இப்ப வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுனால இதெல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கு டைம் இருக்கு. சோ ரொம்ப பிஸியாவே ஓடிக்கிட்டே இருந்த நீங்க இப்ப இந்த வருஷத்தெல்லாம் நினைச்சு பாக்குறப்போ வந்து எப்படி நம்ம உழைச்சிருக்கோம் அப்படிங்கறத நினைவுபடுத்துற மாதிரியா இருக்கும்ல சார்? ஆமா, இத்தனை நாள்லாம் நான் வீட்டுல இருந்ததே கிடையாது, அதாவது கிட்டத்தட்ட 100 நாளுக்கு மேல ஆச்சு. இத்தனை நாள்ல நான் வீட்டுல எல்லாம் இருந்ததே கிடையாது, ஒரு நாள் கூட இருக்கவே மாட்டேன். ரொம்ப
எப்பாவது ரொம்ப ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு அடுத்த மறுபடியும் அடுத்த ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு நடுவுல வந்து கொஞ்சம் 1 or 2 days கேப் இருக்கும். அந்த மாதிரி நாள்ல தான் நான் வீட்டுல இருந்திருக்கேன். ஏன்னா அவங்க வந்து இப்போ ஃபிலிம் ரெடி பண்ணி ஆகணும், அதுக்கப்புறமா எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு அப்புறம் கூப்பிடுவாங்க எடிட்டிங்க்கு. அந்த மாதிரி டயத்துல தான் 1 or 2 days கிடைக்கும். அப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சா கூட அடுத்த பட வேலைகள்ல இருந்துருவோம். அப்புறம் ஒரு 4-5 வருஷம் வந்து ஃபேமிலியோட ஒரு 10 நாள் எங்கேயாவது ஃபாரினுக்கு போயிட்டு வருவோம். இதுதான் அப்ப கூட வீட்டுல இருந்தது வந்து இத்தனை நாள் வீட்டுல இருந்தது வந்து வீடு கட்டின எங்க அண்ணன் தான் இருந்திருப்பாரு. சார், இந்த படம் வந்து கதை வந்து கமல் சார் எழுதியிருப்பாரு, நீங்க வந்து டைரக்ஷன் பண்ணிருப்பீங்க. அப்ப நிறைய டிஸ்கஷன் உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் போயிருக்கும். ஆனா நான் இதுக்காக காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன் கமல், நீ என்ன சொன்னாலும் நான் இதுல காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதை பத்தி சொன்னீங்க சார் இந்த டிஸ்கஷன் போகவே மாட்டேன் கமல் அப்படின்னு நான் சொல்லவே முடியாது. என்னோட ஒரு ஏஜ்லயும் சீனியரு, அப்புறம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படியெல்லாம் நான் சொல்றதுக்கு சான்ஸே இல்லை. அதாவது டிஸ்கஷன் போது சுஜாதா வந்து அந்த லைன் எல்லாம் கேட்டுட்டு 1 or 2 இது சொல்லிட்டு போனாரு. அப்புறமா நானும் கிரேசி மோகன் அந்த லைனை வச்சு உட்காந்து தனியா போயிட்டு இருக்கோம். அப்புறம் கமல் சாரோட நானும் கமல் சாரு கிரேசி மோகன் சுஜாதா அவங்க எல்லாம் உட்காந்து பேசியிருக்கோம். அதுக்கப்புறமா அந்த கதையை பத்தி பாத்தீங்கன்னா நானும் கமல் சார வந்து ஃபாரினுக்கு வந்து இந்த மேக்கப் ஒவ்வொரு வாட்டியும் பிளாஸ்டிக் இங்க இருந்து இந்த மாதிரி இருக்கணும் லுக் அப்படின்ட்டு நாங்க எங்களுடைய ஒரு இதை வந்து நாங்க கம்ப்யூட்டர்ல டிரா பண்ணி அந்த கம்ப்யூட்டர் போட்டோஸ் அவங்களுக்கு அமிச்சு அதுக்கு ரெஃபரன்ஸ் வேற யாராவது இருக்காங்களான்ற மாதிரி ரெஃபரன்ஸ் எல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி அவசியம்னா கமல் சாரோட அம்மாவுடைய போட்டோவை அமைச்சிருந்தோம். அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டி, எங்களுக்கு தெரிஞ்ச தாத்தா, அந்த கலிஃபுல்லானா ஹைட்டா இருக்கிற ஒருத்தருடைய ஃபேஸ், இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ரெஃபரன்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு அமிச்சு அவங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அந்த பிராஸ்தெடிக் மேக்கப் அவங்க ரெடி பண்ணிட்டோம், நீங்க வந்து செக் பண்ணோம் அப்படின்றதுக்காக நானும் கமல் சாரும் போனோம். கிட்டத்தட்ட 28 days இருந்தோம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கெட்டப் போட்டு பார்த்து அதுல போட்டோ ஷூட் எடுத்து பார்த்து அதுக்கு SRNO சொல்றது இல்ல அப்பவே SRNO சொல்றது இல்லைன்னா மறுநாள் அது நம்ம நாங்க ரெண்டு பேரும் வீட்டுல ஆபீஸ் ரூம்ல போயிட்டு செக் பண்ணி இது இங்க குறைக்கலாம் இது பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கதையை பத்தி நிறைய பேசணும். ஆக்சுவலா கதை முதல்ல இப்படிதான் இருந்தது, அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு. பேச 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 எங்கேயோ போயிடுச்சு அது கதை. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனால எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டோம். சில விஷயங்கள் வந்து நான் வந்து சார் எனக்கு இந்த இடம் புரியல, இந்த இடம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் ஃபுல்லா அவர் ஸ்கிரீன் பிளே ஒண்ணு பண்ணி அமிச்சாரு. தட் இஸ் வித் டைலாக் கூடவே கிட்டத்தட்ட ஸ்கிரீன் பிளே மட்டும் ஒண்ணு அமிச்சாரு டைலாக் எழுதுறதுக்கு முன்னாடி, ஏன்னா அந்த படத்துக்கு அவர் தான் டைலாக். அப்ப அந்த ஸ்கிரீன் பிளே பார்த்துட்டு நான் வந்து இவ்வளவு மேட்டர் எப்படி போன்ல பேசுறது, நேரா போய் பேசணும்னா கூட இவ்வளவு மேட்டர் தைரியமா சொல்ல முடியுமா? ஒரு 10-15 மேட்டர் இருந்தது. அதனால என்ன பண்ண, நான் ஒரு லெட்டர் மாதிரி எழுதினேன் அவருக்கு. அந்த லெட்டர் எழுதும்போது கிரேசி மோகன் இருந்தாரு, பார்த்து பார்த்து இதை எழுத போறீங்களா அதை எழுத போறீங்க போச்சு கோவம் வரப்போதா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. வேண்டாம் விட்டுருங்களே சார், நம்ம சொல்றது சொல்லிடுவோம் சார், அதுக்கப்புறம் அவர் என்ன இஷ்டமோ அதை பண்ணணும், அதுக்கப்புறமா நம்ம ஆர்கியூ பண்ணுவோம் என்ன அவர் கன்வின்ஸ் பண்ணணும் இல்லைன்னா நான் அவரை கன்வின்ஸ் பண்ணணும், அப்புறம் எப்படி சார் ஆடியன்ஸ் கன்வின்ஸ் பண்றது, இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சேன். உண்மையாவே அவருக்கு கோவம் வந்து அவருக்கு ரிட்டர்ன் லெட்டர் கொஞ்சம் ஹார்ஷாவே எழுதினாரு. அதுக்கப்புறம் நான் அப்புறம் நேரா போயிட்டேன், நேரா போயிட்டு நான் இந்த கேள்வியில நான் என்னென்ன எழுதணும்னோ அதை பத்தி எல்லாம் ஒன்னுத்தையும் பேசவே இல்லை. பேசிட்டு சார் எனக்கு என்ன தோணுச்சோ, நான் வந்து ஒரு பிஎன்சி ஆடியன்ஸ், நான் என்னோட கிளாசிக் டைரக்டர், கிளாசிக் ஃபிலிம்ஸ் எடுக்கிற டைரக்டர் இல்ல. சோ என்னுடைய அறிவு கேட்ட அளவுக்கு என்னெல்லாம் இந்த இடத்துல எங்கெல்லாம் புரியல எங்கெல்லாம் இதுவா இருக்கோ அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அது நீங்க எதுக்கு வந்து கன்வின்ஸ் வர மாதிரி நீங்க பண்றதுதான் பண்ணுங்க, இல்லைன்னா ஓகே சார் பரவாயில்ல, எதுக்கு அதுக்காக வந்து போவோம் வேணா நம்ம ப்ராஜெக்ட் எல்லாம் கெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா அவரு ஸ்கிரீன் பிளே டைலாக் எழுதும் போது அந்த 15 கிட்டத்தட்ட 13-14 மேட்டர் வந்து அவரு கன்வின்ஸ் பண்ற மாதிரி மாத்திட்டாரு. சார் வந்து நேரா ஒரு வாட்டி கூட சொல்லல, அந்த லெட்டர்ல ஆனா கிளியரா எழுதினேன், ஒவ்வொரு மேட்டரும் லெட்டர்ல கிளியர் ஆயிருந்தேன். இந்த சிச்சுவேஷன்ல இங்க வர்ற இந்த போர்ஷன் வந்து எனக்கு வந்து எனக்கு அவ்வளவு கன்வின்சிங்கா இல்ல, இது வந்து எனக்கு புரியல இந்த மாதிரி. அதனால அவர் பிஎன்ஸ் ஆடியன்ஸ் கேக்குற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி நிறைய இடத்துல சேஞ்சஸ் கொடுத்துட்டாரு அவர் டைலாக் எழுதும் போது. அந்த பாட்டி கேரக்டர் கூட கமல் சாரோடைய பாட்டியோடைய போட்டோ வச்சு உருவாக்குனது அப்படின்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா சார்?
மட்டும் கமல் சார் பாட்டி போட்டோ இல்ல, அந்த அந்த பாடி லாங்குவேஜ், அந்த வாய்ஸ், இதெல்லாம் அவங்க கமல் சார் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு செஞ்சு காமிப்பாரு. அவரு அப்படி கண்ணை சுருக்கிட்டு இப்படி கைய வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி அந்த பாட்டியும் கொஞ்சம் குள்ளமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ வந்து சார் இது அப்படியே நம்ம பண்ணலாமே நம்ம இந்த கேரக்டர் அப்படின்னு சொன்னா நல்லா இருந்தேன்னா அப்படியே பண்ணலாம் அப்படின்னு. சோ அது வந்து அது அவங்க பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய வாய்ஸ் டோனு, அவங்களுடைய இந்த சொல்ற பேசுற விதம், கோபம் வந்தா நடந்து போறது, இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் வந்து அவங்க பாட்டி தான் அவரு கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் இவர் பாடி என்ன வருமோ அதை எடுத்துக்கிட்டாரு. சார், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சயின்ஸும் சரி கடவுளும் சரி நிறைய சம்பவங்கள் மூலமா படம் முழுக்க அப்படியே டிராவல் ஆகிட்டே வரும்ல சார். சோ இந்த படத்துல நீங்க முதன்மையா எதை சொல்லணும்னு நினைச்சீங்களோ அத சொல்லிட்டீங்களா சார்? கண்டிப்பா முதன்மையா சயின்ஸ் சொல்லணும்னு அவர் நினைச்சாரு, முதன்மையா கடவுள் சொல்லணும்னு நான் நினைச்சேன். ஓகே, ரெண்டும் மிக்ஸ் ஆனதுதான் தசாவதாரம். ஏன்னா கடவுள் இல்லாம சயின்ஸ் இல்ல அப்படின்னு, சயின்ஸ் இல்ல சயின்ஸ் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி அவரு அவருடைய இதுவே தானே, ரெண்டுமே ஈவனா வந்துருச்சு. அதுதான் கதையே. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் சுனாமியில எத்தனை பேர் அழிஞ்சு போயிட்டாங்களே, இவங்கெல்லாம் அழிச்சவங்க பேரு கடவுளா, கடவுள் இல்ல தானே அப்படின்ற மாதிரி அவரு இத்தோட நிறுத்தினாரு. இந்த இதை வந்து இந்த வைரஸ் வந்து ஃபுல்லா தண்ணி ஊற்றி கடவுள் இது சுனாமி மூலமா வந்து அதை வந்து அந்த வைரஸை அழிச்சாரு, இல்லைன்னா உலகமே இல்ல அழிஞ்சு போயிருக்கும், பாதி உலகமே இல்ல அழிஞ்சு போயிருக்கும். அது வந்து கடவுள் இருந்ததுனாலதான் அது அது நடந்ததுன்ற மாதிரி அது இன்னொரு சைடு. சோ இருக்கு இல்ல இருக்குன்றது அவங்கவுங்க வாதம் அது. ஆனா இவ்வளவு பெரிய மேட்டர் வந்து அப்படியே போற போக்குல ரெண்டு பேரும் கிளைமேக்ஸ்ல சொல்லிட்டு போற மாதிரி வச்சுட்டீங்க. ஆனா அதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னும் நிறைய ஆடியன்ஸ் மத்தியில அந்த மனசுல இருக்குன்னே சொல்லலாம். சொல்லல அவரு சொன்னார் அந்த மாதிரி டைலாக்கு, அதெல்லாம் சூப்பரா பஞ்சது, சூப்பரான பஞ்சது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரு படத்துல சொல்லியிருக்காரு, அதெல்லாம் வந்து அவர் கிரேட். அவர் சினிமாக்காகவே பிறந்தவர். ஆமா, கமல் ஒரு தீர்க்க தரிசி அப்படிங்கறத இந்த படத்துல காட்டியிருப்பாரு. அந்த படத்துல வர குரங்குக்கு வந்து அணுன்னு பேர் வச்சிருப்பீங்க. சோ அந்த அணு என்ன பண்ணும், ஒரு வைரஸ சாப்பிடுறதுனால செத்துரும். சோ வந்து வைரஸ் வந்துருச்சுன்னா ஒரு அணுவும் வந்து இந்த பிரபஞ்சத்துல இருக்காது அப்படிங்கறத வந்து ஒரு குறியீடாவே வந்து அந்த குரங்குக்கு பேர் வச்சது மூலமா கூட சொல்லியிருப்பீங்க. சோ இப்ப இருக்கிற இந்த கிருமி தொற்று இந்த வைரஸ் எல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு தசாவதர படம் வேற எடுத்திருக்கீங்க, என்ன ஃபீல் ஆகுது சார்? கமல் சார் கூட பேசினதை வச்சு அதெல்லாம் வச்சு சொல்லுங்க சார். இல்ல நீங்க இவ்வளவு நுணுக்கமா கவனிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம், அருமையான கேள்வி. இந்த அணுன்னு அந்த படத்துக்கு கதை அந்த குரங்குக்கு பேர் வச்சதுல இருந்து இவ்வளவு டீப்பா வாட்ச் பண்ணது, எல்லாருமே அந்த மாதிரி வாட்ச் பண்ணிருப்பாங்களா அப்படின்னா அது டவுட்டு தான். பட் உண்மையா அதாவது அது கடவுளா சொன்னா அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் வந்து வைரஸ் வந்துச்சுன்னா, வைரஸ் ஓபன் ஆச்சுன்னா ஒரு அணுவு கூட மிஞ்சாதுங்கிறது அவரோட வாதம். இது ரெண்டுமே ஒண்ணுதான் இல்லையா, ரெண்டுமே ஒண்ணுதான். இத நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, அப்படிதான் இவரு அந்த அதை காப்பாத்தினாதான் எல்லாமே அசையும், இல்லைன்னா அசையவே அசையாது, எதுவும் எல்லாமே செத்துரும் அப்படிங்கிறது அவரு அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இது வந்து இப்ப நிறைய விஷயங்கள் வந்து நல்ல நுணுக்கமா வந்து அவரு யோசிச்சு 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 உட்காந்து எழுதும் போதுதான், நிறைய வாட்டி அவர் டைலாக் எழுதும் போதெல்லாம் கூட நான் போயிருக்கேன், அங்கங்க படிச்சு காமிப்பாரு, படிச்சு காமிக்கும் போதே அவரு திருத்துவாரு. அவர் டைலாக் அவர் படிச்சு காமிக்கும் போதே இப்படி பேப்பர்ல இப்படி படிச்சு காமிச்சுட்டு டக்குன்னு இப்படி வச்சு மறுபடியும் திருத்துவாரு. சோ ஒருத்தருக்கு சொல்லும் போதே அவருக்கு எதுவும் வேற ஏதோ தோணும்.
வேற ஒருத்தருக்கு பேசும்போது அதுல ஒண்ணு தோணும். இப்படி நிறைய செதுக்கி செதுக்கி செதுக்கிதான் அந்த படத்தை பண்ணது. இது நல்லா இருக்கு சார், அது நல்லா இருக்கு சார், இது கொஞ்சம் லெங்க்தா இருக்கு சார், அதை எப்படி குறைச்சிக்கணும் அப்படின்றது பாப்பாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவரு அவரது அவருதான் அவருடைய இதுதான். இது கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் மட்டும்தான் நான் படத்துல இது வரைக்கும், அதான் அதாவது அது வரைக்கும் நான் வந்து எந்த படத்துலயும் நான் வந்து ஸ்கிரீன் பிளேன்றது நான் தான் பண்ணுவேன். டயலாக்ஸ் வந்து நான் எழுதுனோ இல்லையோ வேற யாராவது எழுதுனா கூட நான் ஒரு வெர்ஷன் எழுதுவேன். ஆனா இந்த ஒரு படம் தான் முதல் முதல்ல வந்து கதை, திரைக்கதை, வசனம் அவர் பண்ணி அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணது. ஆக்ட் பண்ணது கூட சாதாரண ஆக்டிங் இல்லையே, 10 அவதாரம். உண்மையாவே அவர் இல்லைன்னா 10 அவதாரத்துல ஒரு அவதாரம் கூட ஒரு அனுபவம் அசைஞ்சிருக்காது. உண்மையே ஒரு தீர்க்க தரிசிதான் அது, அவருக்கே தெரியாது. அவருக்கு சொன்னாவும் ஒத்துக்க மாட்டாரு, ஏன்னா அவர் அவ்வளவு படிக்கிறாரு, அவ்வளவு பாக்குறாரு. அடுத்த படங்களையும், அடுத்த லாங்குவேஜ் படங்களும் சரி, அடுத்த விஷயங்கள் தெரிய நிறைய உலகத்தை பத்தி நிறைய பாக்குறாரு, படிக்கிறாரு. அதனால அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனாலதான் அன்பே சிவம்ல வந்து சுனாமி யூஸ் பண்ணிருப்பாரு. அதனாலதான் இதே படத்துல கூட ஜப்பான்ல இருந்து வந்த அந்த கேரக்டர் இருக்குல்ல, சிங்கம் நரஹசி, அந்த கேரக்டர் தான் அதை பார்த்துட்டு சுனாமி அப்படின்னு கத்திட்டு போவோம். ஜப்பான்ல இருக்கிறவங்களுக்கு அது பேர் தெரியும், அது சுனாமி ஜப்பான் வேர்டு தானே அது, ஜாப்பனீஸ் வேர்டு தானே அது. ஆமா, அதனால அது முன்னாடியே அது படிச்சதுனால அவரு வந்து சுனாமிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு அப்பவே சொல்லியிருப்பாரு. அன்பே செல் சுனாமின்னு வர்றதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே. சோ அதனால அந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசி தான் அவரு. அவர் முன்னாடியே படிச்சதுனால அவர் சொல்றேன், நான் தெரிஞ்சதுனால சொல்றேன் அப்படின்னு வாரு. பட் நமக்கெல்லாம் வந்து அதை பத்தி தெரியாதவங்களுக்கு எப்படியா இவ்வளவு முன்னாடியே அவர் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த வைரஸ், இப்ப இந்த கொரோனா மேட்டர் எல்லாம் பார்க்கும்போது அப்பவே அந்த வைரஸ்னா எவ்வளவு ஆபத்து, அது வெளியில வரக்கூடாது, சைனா வூகான்ல வந்து வெளியில வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அது வந்து அந்த மாதிரி வெளியில வரக்கூடாதுன்னு போராடின ஒருத்தருடைய கதை தானே அது. வெளியில வரக்கூடாது, டைம் லிமிட் வேற, அது கோல்டா வேற இருக்கணும், ரொம்ப ஹீட்டா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு டெம்பரேச்சர் வேணும், அது அப்பதான் இல்லைன்னா அது வெடிச்சு ஓபன் பண்ணக்கூடாது, அது ரொம்ப ஆட்டக்கூடாது, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி வூகான்ல எல்லாம் பாதுகாத்துருந்ததுன்னா அந்த வைரஸ் வெளியிலே வந்திருக்காது இல்லையா. அது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க, இது வந்து அந்த படத்திலேயே அவ்வளவு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்ட்டு வைரஸ் பத்தி. வைரஸ் ஒரு ஆபத்தான, அதாவது ஒரு சின்ன மேட்டர் தான், ஆனா உலகமே இன்னைக்கு அவஸ்தப்படுது, கவலைப்படுது, அதனால வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த வைரஸ் எவ்வளவு பெரிய பவர் இருக்கு பாருங்க. அத வந்து அந்த படத்துல சொன்னது இப்போ நிறைய பேர், அது நிறைய பேர் பாலச்சந்திர சார் அப்பவே சொன்னாரு. இது இப்ப இல்லடா, அந்த தசாவதாரத்தை பத்தி 20 வருஷத்துக்கு அப்புறமும் இதை பத்தி பேசுவாங்க பாரு. 20 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பத்தி பேசுவாங்க, எப்படி பண்ண, இதை எப்படி பண்ண, அதை எப்படி பண்ணு பேசுவாங்க அப்படின்னு பாலச்சந்திர சார் சொன்னாரு. சோ அது மாதிரிதான், இப்ப 12 வருஷம் தான் ஆச்சு, இன்னும் 8 வருஷத்துக்காக நான் வெயிட் பண்றேன். ஓகே சார். சோ இந்த படத்துல வந்து 10 கேரக்டர் இருக்கிறதுனாலே தசாவதாரம் அப்படிங்கறது எல்லாருக்கும் புரியும். சோ ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு அவதாரத்தை குறிக்கிற மாதிரி டிசைன் பண்ணி இருந்தீங்க இல்லையா சார்? ஆமா, அது ஒரு கமல் சார் பண்ணும் போதே அது ஒண்ணு ஒண்ணு அப்படி இப்படி இருக்கணும்னு பேர் வச்சிருப்போம். அந்த மாதிரி நாட் ஃபார் ஆல் தி கேரக்டர்ஸ், பட் மோஸ்ட்லி சில கோவிந்த், அந்த பேர்லயே தெரியும், கோவிந்த், பல்ராம் நாயுடு, அப்புறம் சிங்கம் நரஹசி, பூவராகன், இந்த மாதிரி பேர்லயே இருக்கு, கிருஷ்ணவேணி, பாட்டி, இந்த மாதிரி கிருஷ்ணா, அதாவது ஒரு ஒரு அவதாரத்தை குறிக்கிற மாதிரி இருக்கும் ஒண்ணு ஒண்ணும். பட் ஃபிளெச்சர் எந்த அவதாரத்துல சொல்றது? கண்டிப்பா உண்மைதான். இந்த படத்தோடைய டப்பிங் குடுக்கறப்ப கமல் சார் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாரு சார்? ஏன்னா மாடுலேஷன் வந்து டப்பிங் ட்ரோவா அப்படியே போய்கிட்டே இருக்கும். சோ அந்த டப்பிங் குடுக்கறப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டாரு? எத்தனை நாள் அந்த டப்பிங் வெர்சன் முடிஞ்சிச்சு சார்? அதாவது டப்பிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு தமிழ் மட்டும் பண்றதுக்கு ஒரு 5 டேஸ் 4 டேஸ் ஆச்சு. பட் ஹிந்தியில அவரே டப் பண்ணாரு, அதுதான் ஒரு 1 வீக் ஆச்சு. ஹிந்தியில அவரே டப் பண்ணாரு எல்லா கேரக்டருக்குமே. பட் இப்ப ஒரு கோவிந்த்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாள் கோவிந்த் ஃபுல்லா முடிச்சிருவாரு. அப்புறமா அந்த மறுபடியும் பாட்டி இது ஆரம்பிச்சோம்னா பாட்டி எங்கெல்லாம் வராங்களோ, பாட்டி எங்கெல்லாம் பேசணுமோ அதை பேசுவாங்க. அதுல இவரே பாட்டி மாதிரி ஏண்டே என்ன அப்படின்னு இழுத்து பேசுவாரு. கொஞ்சம் நம்ம வந்து அங்க மிஷின்ல வந்து கொஞ்சம் டியூன் பண்ணி கொஞ்சம் அதை பேச்சு பண்ணி லேடி வாய்ஸ் மாதிரி பண்ணது, அபேஷன் மிகளை பண்ண மாதிரி. நீதான்டா இடியட்டே
கோவிந்த பெருமாள் தெரிந்து போயிருக்கா. கொஞ்சம் பண்ணாரு, அது ஸ்ரீதரன் அவரு இன்ஜினியர் இருந்தாரு, அவர் இறந்துட்டாரு இப்போ. அவரு அவரு அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரு. அதே மாதிரி கலிஃபுல் ஆனவுன்னா அது பெருசா பேசணும் இல்லையா, வாய்ஸே தெரியுமா இருக்கணும். அப்ப அது மாதிரி பேசணும், இல்லோ அபுஜான் அப்படி தெரியல் கொடுத்துருப்ப பஜான். ஏ சோட்டேமியா தம்பி, கால் மாட்டுக்கு கொமட்டல் இருக்கானா? கால் மாட்டினா என்ன, வாய் இருக்குல்ல? அவரு பேசுவாரு. ஆனா அதுல இன்னும் கொஞ்சம் பேச ஏத்தி அதெல்லாம் பண்ணி இன்ஜினியர்ஸ் வந்து இன்ஜினியர் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா எல்லாமே இப்ப அவரு ஒரு டப்பிங்கே அவ்வளவு கஷ்டம் அப்படின்னா அவரு ஆக்ட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப ஹாஸ்பிட்டல் சீன் எல்லாம் எடுக்கிறப்போ வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட கமலஹாசன் வந்து இருப்பாங்க. சோ அதெல்லாம் வந்து எடுக்கிறப்போ உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு? கமல் சார் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு சார்? நாட் ஓன்லி ஹாஸ்பிட்டல் சீன்ஸ், நிறைய சீன்ல ஹாஸ்பிட்டல் சீனுக்கு அப்புறமா அங்க போய் அந்த வீட்டுல அந்த பையனை சின்ன பையனை கன் பாயிண்ட்ல கூட்டிட்டு போற இடத்துல எல்லாம் கூட நிறைய கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா கோவிந்த், ஃபிளெச்சரு, அந்த பக்கம் இவரு பல்ராம் நாயுடு, அப்புறம் கலிஃபுல்லா, அப்புறம் இந்த பக்கம் கார்ல உட்கார்ந்துட்டு அந்த சிங்கம் நரசி, அஞ்சு கேரக்டர் எல்லாம் வரும். அது ஒவ்வொரு ஒவ்வொரு சீனுமே அந்த படத்திலேயே நான் ஈஸியா ஷூட் பண்ண எபிசோடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் இருக்கு தெரியுங்களா, 12 இயர்ஸ் இது. அதுதான் நான் ரங்கராஜன் நம்பிதான் நான் ஈஸியா ஷூட் பண்ணது அப்படின்னா பாத்துருங்க, அதுவே ஈஸி அப்படின்னு சொன்னா அப்ப மத்ததெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். நீங்க பாக்குறதுக்கு வேணா அது பிரம்மாண்டமா இருந்திருக்கலாம், அந்த இதெல்லாம் இருந்திருக்கலாம், ஆனா அதுதான் எனக்கு ஈஸி. அந்த கரெக்டா அதுவும் கஷ்டம்தான், அதுதான் இருக்கிறதுல ஈஸி, கம்பேரிட்டிவ்லி அது ஈஸிங்கிறேன் நான். அப்படின்னா பாத்துங்க மத்த எபிசோட்லாம், ஒரு எபிசோட ஒரு வீடுன்னு ஒண்ணு ஒரு செட் போட்டுட்டோம்னா அந்த செட்ல அஞ்சு கேரக்டர் இருந்துன்னா ஒரு நாளைக்கு ஒரு கேரக்டர் தான் பண்ண முடியும். ஆனா அஞ்சு கேரக்டரும் பேசணும், அஞ்சு கேரக்டரும் நடக்கும், அஞ்சு கேரக்டர் துப்பாக்கி வைக்கும் போது அலறணும், இது பண்ணணும், எல்லா ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா ஒரு நாளைக்கு ஒரு கேரக்டர் தான் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு அந்த பிராஸ்தெடிக் மேக்கப் ஒரு வாட்டி எடுத்துட்டா மறுபடியும் அன்னைக்கு இன்னொரு மேக்கப் போடவே முடியாது. ஏன்னா அந்த எடுக்க போட்டுட்டு ஒட்டிட்டு எடுக்கும் போது அந்த 100% ஆல்கஹால்ல தான் அது போட்டுதான் அந்த கம்மை எடுக்குவாங்க. அது எடுக்கும் போதே அங்கங்க அங்கங்க ஷேவ் பண்ணி தப்பா ஷேவ் பண்ணா இருக்கிற மாதிரி டாட் டாட் டாட்டா பிளட் இருக்கும் அவர் ஃபேஸ்ல. அதுல வந்து இந்த ஒடிக்கலான் போட்டு அவர் ஃபேஸ்ல வச்சாருன்னா கத்துவாரு, அந்த அளவுக்கு எரியும். அந்த மாதிரி ஒரு பெயின் அவரே சொல்லுவார் நிறைய. சோ அந்த பெயின் வந்து அவரு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கேரக்டர் தான் பண்ண முடியும். சோ ஒரு இப்ப ஒரு ஈஸியான கேரக்டர், அப்புறம் மத்த ஆர்டிஸ்ட் எல்லாரையும் இந்த கமல் சார் இல்லாத மத்த கேரக்டர்ஸ் எல்லாரையும் அந்த வீட்டோட சேர்த்து ஒரு ஷார்ட் ஒரு இது எடுத்துருவோம், ஒரு ஒரு ஒயிட் ஷார்ட், ஒரு மிட் ஷார்ட், ஒரு லாங் ஷார்ட், ஒரு மூவிங் ஷார்ட், எல்லாமே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து மொத்தமா எடுத்துருவோம். எடுத்துட்டா அதுக்கப்புறம் மறுநாள் அதே செட்ல ஃபுல்லா எதுவுமே இருக்க ஃபுல்லா ப்ளூ போட்டு ஃபுல்லா எல்லாருக்குமே மார்க் தான் இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா முதல் நாள் அவங்க எல்லாம் பேசுனது ரெக்கார்ட் ஆயிருக்கும். ரெக்கார்டு ஆயிருக்கும் போது நான் வந்து இப்போ வந்து கலிஃபுல்லா அங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கமல் சார் இல்லையா, கமல் சாருக்கு பதில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் பாக்குற அளவுக்கு ஹைட்ல அங்க ஒரு மார்க் இருக்கும் முதல் நாள் நடிக்கும் போது, அவங்க எல்லாம் அதை பார்த்து பேசுவாங்க. அப்புறம் அது மூவ் பண்றாங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு கொம்பு வச்சுட்டு ஒரு கயர்ல சும்மா ஒரு இது பாயிண்ட் தொங்க விட்டு அப்படியே மூவ் பண்ணும் போது நான் அது ஒரு ஆர்ட் டைரக்டரோ இல்ல நம்ம ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ மூவ் பண்ணி கொண்டு போவோம். அது இவங்க பாக்கணும் எல்லாரும் அதையே. சோ அப்படி பாக்கும் போது பட் கலிஃபுல்லாவே இருக்க மாட்டார், ஒரு சின்ன பாயிண்ட் தான் இருக்கும், தொங்க ஒரு நூல்ல தொங்க விட்டு அந்த பாயிண்ட் தான் மூவ் ஆகும். அதான் இவங்க எல்லாம் பாக்கணும், அவரை பாக்கணும்ன்ற பட்சத்துல. சோ அவர் நடக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், இப்ப இந்த சீன் ஆக்ட் பண்ணும் போது இவங்க டைலாக் சொன்னாங்க, அவங்க டைலாக் சொல்லலாம், கலிஃபுல்லா டைலாக் நான் சொல்லுவேன், நான் சொல்லிட்டு அது ரெக்கார்ட் ஆகும் இல்லையா, நடிக்கிறாருன்னு வச்சுங்க, கலிஃபுல்லா டைலாக் நான் சொல்லுவேன், வேண்டாம் சார், நீங்க பெருதுங்க, உங்க நீங்க பண்ண எதுக்கு எத்தனையோ நான் தான் நான் கும்பிடணும், நீங்க தயவுசெய்து இந்த பையனை நீங்க கூட்டு போங்க, நான் வந்து பாத்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து போவாரு. நடந்து போகும்போது கலிஃபுல்லா வாக்கிங் 1, 2, 3, 4 அவன் அந்த கொம்பு எடுத்துட்டு போயிட்டே இருப்பான், போயிட்டு டவுன் அப்படின்னு அப்பதான் அவன் குனிவான். அவன் குனியாது பட் அவன் குனிகிற மாதிரி
ரெக்கார்டா இருக்கும் இல்லையா, மறுநாள் இந்த சவுண்ட போட்டு அந்த ஷாட் எடுப்போம். இந்த மாதிரி ஒரு 10 ஷாட் ஒரு நாளைக்கு எடுக்கிறோம்னு வச்சுக்கேன். இதுல முதல் ஷாட் போட்டு அந்த கலிஃபுல்லா வந்தாருன்னா அவரு மத்ததெல்லாம் நடக்குது டைலாக் பேசுனதுல அதே இடத்துல இருந்து இப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க, ஃபுல்லா ப்ளூ தான் இருக்கும். அந்த மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப அந்த இது பாஸ்கர் எம் எஸ் பாஸ்கருக்கு இப்ப நிக்கிற பொசிஷனுக்கு ஒரு ஒரு பாயிண்ட். அப்புறம் இப்ப என்ன ஹீரோயின் இது பண்றது ஒரு பாயிண்ட். இப்ப கோவிந்த் கிடையாது இல்லையா, கோவிந்த் தான் நம்ம எடுத்தாச்சு. இப்ப கோவிந்த் என்ன பண்றாரு அந்த இடத்துல ஒரு பாயிண்ட், அவர் நடக்கிறாரா நடக்கிறாருன்னு அதை மூவ் பண்ணும். இதெல்லாம் கலிஃபுல்லா வந்து இவங்க பேசும்போது அவங்க பேசும் அவங்களால பாக்குறது, கோவிந்த் கிட்ட சிக்னல் கொடுக்கும்போது கோவிந்த் மூவ் பண்றது, இதெல்லாம் வந்து யாருமே இல்லாம அவர் மோனோ ஆக்டிங் மாதிரி அவர் பண்ணிட்டு இருப்பாரு. அவரு டைலாக் வரும்போது நான் பேசுற இடத்துல அவரு பேசுவாரு. அவர் பேசும்போது இதே மாதிரி நான் பேசுற மாடுலேஷன்ல பேசணும்னு அவசியம் இல்ல, நான் பேசுற இடத்துல கரெக்டா நான் வால்யூம் குறைச்சிடுவேன், அவரு பாட்டு சொந்தமா பேசுவாரு. இது ரெக்கார்ட் ஆகும். மறுபடியும் அவர் போகும்போது அவரே வாக் பண்ணுவாரு, கலிஃபுல்லா வாக்கிங் அப்படின்றது போட்டு மறுபடியும் 1, 2, 3 அதை மட்டும் சவுண்ட் மட்டும் வைப்பேன். அப்படியே அவர் வாக் பண்ணுவாரு, டவுன் அப்படி தலையை குனிஞ்சிட்டு போவாரு, ஒண்ணுமே இருக்காது அங்க. இது கலிஃபுல்லா இப்ப அந்த கலிஃபுல்ல அங்க பிளச்சர் வர்றாருன்னு வச்சுங்க. இப்ப கலிஃபுல்லா மேட்ரு இந்த கோவிந்த மேட்ரு இது எல்லாமே ரெண்டும் சேர்த்து பிளே பண்ணும். அப்புறமா ஃபிளெச்சர் நடக்கும்போது என்ன, இப்ப முதல் நாளே ஃபிளெச்சர் பேசுறதெல்லாம் வேற நான் போடணும். ஓகே, அவர் என்ன பண்ணுவா, நான் ஃபிளெச்சர் பேசுறதெல்லாம் நான் பேசினா நல்லா இருக்காது சார், நீங்களே பேசிருங்க, இது ஒவ்வொரு டைலாக்கு நீங்க என்னென்ன ட்ரெண்ட்ல பேசுவீங்க பேசுறீங்கன்னு அவர் பேசுறாரு. நோ அப்படின்னு அமெரிக்கன் ஸ்லாங்ல அவர் பேசுறாரு. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கரெக்டா கோவிந்த் டைலாக் முடிச்ச உடனே ஃபிளெச்சர் இது நீங்க ஆன் பண்ணி விட்டா அந்த டைலாக் வரும். இதை வச்சு அது ரெக்கார்ட் ஆயிடும். ஒவ்வொரு சீன்ல ஒவ்வொரு ஷாட்லயும் பிரச்சனை இருக்கு. கேக்குறப்பயே தலை சுத்துது சார், எப்படி குழப்பமே வராம எடுத்தீங்க? இது வந்து இப்ப 5 பேருன்னா 5 லேயர், அப்புறமா வந்து இந்த ப்ளூ எல்லாம் வச்சு ஒரு லேயர், அப்புறம் வந்து தனித்தனியா ஒரு லேயர், வெறும் பேக்ரவுண்ட் ஒரு லேயர் இருக்கும் அந்த மாதிரி அந்த லேயர். இந்த இத்தனை லேயரும் வந்து எடுத்து கரெக்டா எடிட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் அந்த 5 லேயர் ஒன்னா பண்றதுதான் வந்து இந்த ப்ளூ மேட் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 5 லேயர் ஒன்னா பண்ணுவோம். இது இந்த மாதிரி சில ஷார்ட்ஸ்ல எல்லாம் சில சீன்ல எல்லாம் 13 லேயர் 14 லேயர் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து சுனாமி போல சீக்வன்ஸ் எல்லாம், இது ஆர்டிஸ்ட் லேயரு, சுனாமி எல்லாம் சீக்வன்ஸ் அது அது மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஆஃப் கோர்ஸ் இதுலயும் ஓபனிங் சீக்வன்ஸ்லயும் சிஜி எல்லாம் இருக்கும். அப்புறம் அந்த வாட்டர் சீக்வன்ஸ் கொஞ்சம் அதுக்கு தனியா ஷூட் பண்ணும். அப்புறம் அங்க போயிட்டு வாட்டர் எல்லாம் எடுக்கணும், அது நிறைய ஒர்க் இருக்கு. அதுதான் ஈஸியஸ்ட் நான் பண்ணது, அந்த அந்த படத்துல பண்ண ஈஸி ஜாப். அப்படின்னா பாத்துக்க இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம், இதெல்லாம் சுனாமி வரும். எத்தனை நாள் சார் ஷூட்டிங் போச்சு? அது கரெக்டா தெரியல, 127 டேஸ் ஒன்னு நினைக்கிறேன். ஆனா ரொம்ப கம்மியான நாட்கள்லயே எடுத்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் பாக்குறப்போ. 127 டேஸ்ன்றது எனக்கு ஜாஸ்தி தான், பட் அது வந்து அந்த படம் வந்து பெரிய பெரிய படமா அமைஞ்சு போச்சு. அது நாங்க நினைச்சது தான் நடந்தது ஒண்ணு, அது பெருசு பெருசா போ பேச 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 பெருசாயிடுச்சு. திடீர்னு கூப்பிட்டு தசாவதாரம், 10 ரோல் தசாவதாரம் டைட்டில் எப்படி அப்படின்னா சூப்பர் ஹிட் சார் அப்படின்னா. இப்போ வந்து பக்கத்துல வந்தாரு, அந்த ஷார்ட் மானிட்டர் பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லாதீங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லிட்டேன். டேக் போயிட்டு இருக்கு, டேக் முடிஞ்சு அவர் நடந்து வரும்போது இவர் முதல்ல கை தட்டிட்டாரு. ஏன்னா அந்த வாக்கெல்லாம் அப்படியே